ஓம் அண்ணா எதுக்காக இப்படி பண்ணாரு? இப்படி ஒரு ஸ்டூப்பிடான டிசிஷன ஏன் எடுத்தாரு? நான் அவங்கிட்ட கேட்கலான் தான் போனேன், ஆனா அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அண்ணா நீங்களாவது போய் ஓம் கிட்ட பேசுங்க. என்னாச்சுண்ணா உங்களுக்கு? அமைதியாவே இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. ஓம் இப்படி பண்ணது இல்லையே, அதனாலதான் உங்களை போய் பேச சொல்றேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ருத்ரா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்கேஜ்மெண்ட் இஸ் டன். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஓம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் அமைதியா இருக்கிறதே பெரிய தப்பு, இதை தடுக்கணும். அவன்தான் நம்ம பேச்சு கேக்குறதுக்கு தயாரா இல்லையே. அதுக்காக ஒண்ணுமே பண்ண போறது இல்லையா? தலைமையில கை வச்சுட்டு உட்கார போறீங்களா? வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஓம் ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டானா அதை மாத்திக்கவே மாட்டான். ஓம் பிடிவாதக்காரன் தான், ஆனா நீங்க தான் சிவா சிங் ஓபராயாச்சே. நீங்களும் முடிவு பண்ண அதை முடிக்காம விடுற ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம உங்க தம்பிங்களோட நல்லதுக்காக நீங்க இந்த உலகத்தையே எதிர்க்கிற ஆள் தானே. இந்த உலகத்து கூட என்னால எதிர்த்து நிக்க முடியும், ஆனா என் தம்பி எதிர்த்து எப்படி நிப்ப? நீ என்ன கேட்ட? அன்னைக்கு நீ சோனியாவை கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொன்னப்போ நான் உனக்கு சப்போர்ட் தானே பண்ண, அதான் நான் பண்ண. இப்ப ஓமோ அப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருக்கான், எப்படி நான் இன்டர்ஃபியர் ஆக முடியும்? ஓம் ஒரு முடிவு பண்ணிட்டானா அது பண்ணதான், அவ்வளவுதான். கவலைப்படாத ருத்ரா, எல்லாமே சரியாயிடும். அது எப்படி நான் சரியாகுங்கிறீங்க? எல்லாத்தையும் சரி பண்ற நீங்க அமைதியா இருந்தா எப்படி? ருத்ரா நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாமே சரியாயிடும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. அண்ணா இப்போ ரொம்ப மாறிட்டாரு. அண்ணனால மட்டும்தான் ஓம் கிட்ட பேச முடியும், ஆனா அது அண்ணனுக்கு யார் புரிய வைக்கிறது? நான் பேசுறேன் ருத்ரா. சிவா, நான் இங்க இந்த டேபிள் மேல மெட்டல் குரூப்போட ஒரு ஃபைலை வச்சிருந்தேன், நீ பாத்தியா? நடக்காதீங்களே நம்ம வீட்ல ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கு, நீங்க எதையுமே கண்டுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஓம் பண்ண விஷயம் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு, நீங்க கண்டுக்காம இருக்கிறது அதை விட பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே, அதுதான் பிரச்சனையே. நம்ம ஓம்க்கு ஸ்வெட்லானாக்கு நிச்சயம் இருக்கு. ஸ்வெட்லானா, இத கேக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கலையா? ஸ்வெட்லானா எப்படிப்பட்டவன் தெரியும்ல உங்களுக்கு? ஓம்க்கு ஸ்வெட்லானா எப்படிப்பட்டவன் தெரியும், தெரிஞ்சிருந்தும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கா? அப்ப அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ணணும்ங்கற? சிவா அவன் கிட்ட போய் உட்காந்து பேசுங்க, கொஞ்சங்க கெஞ்சுங்க, இல்ல சண்டை போட்டு புரிய வைங்க. எந்த முடிவும் அவன் கண்டிப்பா மாத்திக்க போறது இல்ல. ஒரு முயற்சி கூட பண்ண போறது இல்லையா? ஒரே ஒரு பார் அனிகா, நீ ஓம பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான், ஆனா ஓம் இந்த குடும்பத்தோட நல்லத பத்தி யோசிக்கிறான். பெரியமா ஏன் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க? இந்த ஸ்வெட்லானாவால தான். பெரியமா பெரியமா கிட்ட ஏன் டைவர்ஸ் கேட்டாரு? இதே ஸ்வெட்லானாவுக்காக தான். ஓம் அவது ஸ்வெட்லானாவை என்கேஜ்மெண்ட் தான் பண்ணிருக்கான். இதுவே அவன் இடத்துல நான் இருந்து எங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருந்துச்சுன்னா இந்த வீட்டையே அதுக்காக நான் கொளுத்தி இருப்பேன்.